நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு. ஆசிரியர் சு சமுத்திரம் எழுதிய வாடாமல்லி, பாகம் 2, அத்தியாயம் 22. காவல்துறையினர் சொல்வார்களே, நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக. அப்படிப்பட்ட நிலைமை சுயம்புவின் சொந்த குடும்பத்தின் நிலைமை. சுயம்பு காணாமல் போயும் மரகதத்தின் கல்யாணம் ரத்தாகியும் 5-6 நாட்களாகிவிட்டன. ஆறுமுகப்பாண்டி தலையில் துண்டை போட்டுக்கொண்டு வயலுக்குப் போகத் துவங்கிவிட்டான். இங்கேயோ கண்காணாத சீமைக்குப் போன பிள்ளையாரும் ஊர் திரும்பிவிட்டார். அவரது மருமகள் கோமளமும் மகனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பத் துவங்கிவிட்டாள். அக்காளின் கல்யாணம் நின்ற மறுநாள் காலையிலேயே டவுனில் காதலனை காண வந்த மோகனா அண்ணனை பார்த்ததை மூச்சுவிடவில்லை. அவள் குட்டும் வெளிப்பட்டுவிடும் என்ற பயம். தாய்க்காரி வெள்ளையம்மா கூட சரியாய் சாப்பிடத் துவங்கிவிட்டாள். ஆனால் அன்னம் தண்ணி அதிகமாய் இறங்காமல் கட்டிலில் படுத்த படுக்கையாக கிடப்பவள் மரகதம் மட்டுமே. வெள்ளையம்மா அவ்வப்போது மோகனாவின் துணையோடு அவள் வாயை பலவந்தமாக திறந்து நீராகாரத்தையும் குழைத்து கரைத்த அரிசி கஞ்சியையும் ஊற்றிவிடுகிறாள். அந்த ஆறுமுகப்பாண்டி மாட்டுத் தொட்டியில் புண்ணாக்கை போட்டு பனைமட்டையால் கலக்கிக் கொண்டிருந்தான். கோமளம் பள்ளிப்பயலுக்கு தலை சீவி கொண்டிருந்தாள். வெள்ளையம்மா பாயில் கிடந்தாள். மோகனா பள்ளிக்குப் போனதாக கேள்வி. பிள்ளையார் கூட வயலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது உயரமான ஒருவனும் தடியான ஒருவனும் இவர்களுக்கிடையே ஒரு பெண்ணுமாக அங்கே வந்தார்கள். கோமளம் எழுந்திருக்கும் முன்பே பிள்ளையார் அடையாளம் கண்டார். பாப்பா முத்து, தம்பி, நீங்க என் மகனை கொண்டு வந்து என்கிட்ட விட்டீங்களே, டேவிட் என்கிறது நீங்க தானே? பாப்பா. சரி சரி, நீ யாரா இருந்தா என்னம்மா? என் வீட்டுக்கு வந்ததே பெருசு. உங்களை நிக்க வச்சே பேசுறேன் பாருங்க. திண்ணையில் படுத்து கிடந்த வெள்ளையம்மா தட்டு தடுமாறி எழுந்து உள்ளே போன போது பிள்ளையார் அங்கும் இங்குமாய் கிடந்த 3 நாற்காலிகளை ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் கொண்டு வந்து போட்டார். ஆறுமுகப்பாண்டி பனைமட்டையை போட்டுவிட்டு அவசர அவசரமாய் கை கால்களை கழுவினான். அந்த வீட்டில் தாய் பிள்ளையாய் பழகிய முத்து உள்ளே போனான். அவன் போன நிமிடத்திலேயே புலம்பல். மரகதத்தின் ஒப்பாரி, வா முத்து தம்பியா என்ற திட வார்த்தைகளுக்குப் பிறகு அத்தனையும் திரவ வார்த்தை. எப்பா, என் கூட பிறக்காத பிறப்பே, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், கருமாதியும் வேண்டாம்ப்பா. நான் இப்படியே இருந்துட்டு போறேன்ப்பா. என் ஆசை தம்பியை என் கண்முன்னால கொண்டு வந்து நிறுத்தினா அதுவே எனக்கு போதும்ப்பா. உனக்கு கோடி புண்ணியம்ப்பா. என் தம்பி, என் கூட பிறந்த பிறப்பே, நீ எங்க இருக்கியோ, எப்படி துடிக்கியோ, இந்த பாவியே உன விரட்டிட்டேனடா, உயிரோட கொலை செய்துட்டேனடா. அழாதக்கா, அழாத. அவனை உங்க கண்ணு முன்னால நான் கொண்டு வந்து நிறுத்துறேங்க்கா. நீ ஆறுதலுக்காக சொல்ற தம்பி, என் கூட பிறந்த பிறப்பே வரவே மாட்டான். வருவானா முத்து? வருவான்க்கா, வருவான். ஊனுருக கத்திய மரகதம் மேற்கொண்டு கத்த முடியாதவள் போல் சன்னஞ்சன்னமாய் சத்தமடங்கி முனங்களாய் இழுத்து தன்னை முடித்து கொண்டவள் போல் கிடந்தாள். பிள்ளையார்தான் வெளியே இருந்தபடியே சத்தம் போட்டார். நாமும் என்ன சும்மாவா இருக்கோம்? தேடாத இடமே கிடையாது. பேப்பர்ல போடாத குறைதான். எந்த திசையில போனான்னு தெரிஞ்சாலாவது அந்த திசையை பார்த்து போகலாம். எங்க போயிட்டு வர மோகனா? உன் அண்ணம்மாருக்கும் அக்காளுக்கும் மோர் கொண்டு வா. முற்றத்தில் நின்ற மோகனா தன்னையே சுமக்க முடியாதபடி உள்ளே போனாள். அண்ணனுக்கு மலர் எழுதிய கடிதத்தை இவளும் இவள் அண்ணனை துரத்தியதை அவளும் மூச்சுவிடக்கூடாது என்று ஒரு ஏற்பாடு. ஆனால் இப்போது அண்ணன் போன திசையை சொல்லிவிடலாமா என்று ஒரு ஆவேசம். பாதி இரத்தபாசம், மீதி எந்த அண்ணனால் தன்னை வெறுத்தானோ அந்த அத்தான் இப்போது அண்ணனாகிவிட்டான். முறைக்கு அத்தை மகளான மலர்கொடியை சினிமாவுக்கு கூட்டிப் போய் இவளை தங்கையாக்கிவிட்டான். மலர்கொடி, நீ உருப்பிடுவியாடி. எங்க அண்ணன் சேலை கட்டின ஜோக்கர். உன்னை ஏமாத்தினதான் நினைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன்கிட்டயே அவன் யாருன்னு சொல்லி என் காதல கலைச்சிட்டியே. உனக்கும் ஒருத்தி வருவாடி. மோகனா சிரத்தையோ சுரத்தையோ இல்லாமல் அந்த பெண்ணுக்கு மோரை கொடுத்த போது மெல்லக்கூட சிரிக்கவில்லை. பிள்ளையார் கேட்டார், பாப்பா யாரு? அவ்வளவுதான். அந்த பெண் தலையே வெடிப்பது போல் ஏங்கினாள். பிறகு அழுவது நாகரிகமில்லை என்பது போல் மெல்ல எழுந்து அங்கும் இங்குமாய் நடமாடினாள். மீண்டும் உட்கார்ந்து அழுகை குரலோடு பேசினாள். நான் தான் உங்க மகன் யூனிவர்சிட்டியை விட்டு விலக்கப்படுறதுக்கு காரணமான பாவி. ஆத்திரத்துல அவரை அடிச்சது மட்டுமில்லாம
புகார் கொடுத்து சில அயோக்கிய பயல்களுக்கு கையாலாகிட்டேன். டேவிடு உங்க பையனோட நிலைமைய சொன்னதும் என்னால தாங்க முடியல. உங்க கால்ல பிள்ளையார் ஓடிப்போய் நின்று கொண்டு அவள் முதுகை தட்டி கொடுத்தார். அழாதம்மா, நீ காரணமா இல்லாட்டாலும் வேற யாராவது காரணமா ஆயிருப்பாங்க. அப்படியே இல்லாட்டாலும் அவனால அங்க நீடிச்சிருக்க முடியாது. நீ வந்ததுல ஒரு சந்தோஷம், நீ அழுகிறதுல கூட ஒரு ஆனந்தம். ஏன்னா நீங்க வாரது வரைக்கும் நாங்க அனாத மாதிரியே தவிச்சோம். ஏம்மா கோமளம், சட்டு புட்டுன்னு சோறு பொங்குமா. டேவிட் கோமளத்தை பார்த்து கையாட்டி விட்டு பிள்ளையாரை நோக்கி பேசினான். வேண்டாங்கய்யா, காஃபி கொடுங்க போதும். வழியில கொஞ்சம் வேலை இருக்கு. கல்யாணத்துக்கு வந்த மூர்த்தி என்கிட்ட நடந்ததை சொன்னாரு. சொந்த அக்கா கல்யாணமே நின்னது மாதிரி அழுதாரு. உங்க பையன் சுயம்பு எனக்கு சில லெட்டர்களை எழுதியிருந்தாரு. அவரு நட உட பாவனை எல்லாவற்றையும் கணக்குல வச்சு பார்த்தப்போ உங்க மகனால் சேலை கட்டாம இருக்க முடியாது என்கிறதும், அவருக்கு எந்த பொண்ணோடையும் கல்யாண காட்சி இருக்க முடியாது என்பதும் புரிஞ்சுது. அவர் தானா செய்யல, உடம்போட உள்ளுறுப்புகள் அப்படி செய்ய வைக்குதுங்க. ஆறுமுகப்பாண்டி துண்டால் கையை துடைத்தபடியே அங்கே வந்தான். இன்னொரு நாற்காலியில் உட்கார்ந்தபடியே, அப்போ இவனை குணப்படுத்தவே முடியாதா தம்பி? இது பரம்பரை குணமோ என்று கேட்டான். அவனுக்கும் ஒரு வேகம். தம்பிக்கு வந்தது தனக்கும் வந்துவிட்டதாக அவள் கூசாமல் சொன்னது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்ற எண்ணம். ஆமாம் என்று சொல்லிவிடக் கூடாதே என்று ஒரு நடுக்கம். ஆகையால் அவள் மேற்கொண்டு பேசாமல் இருந்தபோது டேவிட் சுற்றுமுற்றும் பார்த்தபடியே கேட்டான். பிரமிளா, நீ கொஞ்சம் உள்ள போய் அக்காவுக்கு ஆறுதல் சொல்லுங்க, நாங்க வெளியில போய் பேசுறோம். தகப்பனும் மகனும் முத்துவும் டேவிடும் ஒரு சேர நடந்தார்கள். வேப்ப மரத்தடிக்கு வந்தார்கள். அவர்களை இங்கே உட்கார வைப்பது என்ற பிரச்சினை பிள்ளையாருக்கு. ஆனால் டேவிடோ வேப்ப மர வேரில் போய் உட்கார்ந்து கொண்டதை பார்த்தவர் அவனுக்கு முன்னால் துண்டை விரித்து தரையில் உட்கார்ந்தார். ஆறுமுகப்பாண்டி தன் தோளில் கிடந்த துண்டை எடுத்து வைக்கோலோடு சேர்த்து முத்துவுக்கு போட்டான். பிறகு தானும் தரையில் சம்மணம் போட்டு உட்கார்ந்தான். டேவிட் அவர்களுக்கு விளக்கினான். பிரபஞ்சம் ஒரு கடல் என்றால் இந்த பூமிய நெசமாகவே ஒரு துளி என்று சொல்லலாம். ஆனாலும் தனித்துளி. இதுல பல அதிசயங்கள், 26 லட்சம் வகை உயிரினங்கள். இவை ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள், சங்கடங்கள். பொதுவா 26 லட்சம் உயிரினத்துக்கும் 20 வகை புரோட்டீனோ அதில் உள்ள 64 வகை சத்துக்களுமே ஆதாரம். அத்தனை சீவராசிகளும் ஜெனட்டிகோட், அதாவது பிறப்பியல் முறைப்படியே இயங்குகின்றன. அத்தனை சீவராசிக்கும் 4 எழுத்து எனப்படும் ஒரு உயிரின கோட்பாடே ஆதாரம். சரி, நுட்பமான விஷயம் வேண்டாம். நீங்க சுயம்பு பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும் எங்கிறதுக்காகவும் உங்களுக்கும் ஒரு தெளிவு வரணும் எங்கிறதுக்காகவும் நான் பேசுறேன். நீங்க விழிக்கிறத பார்த்தா உங்களுக்கு புரியல. எதுக்கும் வைக்க, இந்த ஜீவராசிகள் சுற்றுப்புற சூழலில் உள்ள கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றை உட்கொண்டே பிழைக்கின்றன. ஆனா இயற்கை எந்த சீவராசியையும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் வளர்த்து தனது கார்பன் போன்ற சக்திகளை இழக்க தயாராக இல்ல. அது மட்டுமில்லாம இயற்கை ஒரு உயிரை மட்டுமில்ல, ஒரு உயிரின வகையையும் அழிக்க பாக்குது. இப்படி பல வகை உயிரினங்கள் அழிந்து போயும் உள்ளன. இந்த நிலைமை ஏற்படாதிருக்க உயிரினங்களும் இயற்கையை ஒரு வகையில ஏமாற்றுகின்றன. எவ்வளவு சீக்கிரம் இனவிருத்தி செய்யணுமோ அவ்வளவு சீக்கிரம் இனவிருத்தி செய்துவிட்டு மரணமடைகின்றன. மனிதன் இறந்தாலும் மானுடம் நிற்பது இப்படிதான். இயற்கையும் ஒரு வகையில் முயற்சி திருவினையாக்கும் காரியங்களுக்கு உடன்படுகிறது. ஒரு பூச்சி ஒரு பூவில் முட்டையிட்டுவிட்டு அந்த முட்டையின் பாதுகாப்புக்காக இன்னொரு பூவையும் இழுத்து மூடி மகரந்த சேர்க்கையும் ஏற்படுத்துகிறது. அந்த முட்டையின் முதிர்ச்சியும் பூ பழமாவதும் ஒரே காலகட்டத்தில் நிகழ்கின்றன. பூச்சிகளுக்கு இன்ன பூக்களில்தான் முட்டையிட வேண்டும் என்பது தெரிகிறது. பூக்களுக்கும் இன்ன பூச்சிதான் வரவேண்டும் என்றும் புரிகிறது. அதனால்தான் எல்லா மலர்களும் ஒரே சமயத்தில் மலர்வதில்லை, எல்லா பூச்சிகளும் ஒரே சமயத்தில் பறப்பதில்லை. இத்தகைய இனவிருத்தி உத்திகள் மனிதனுக்கும் பொருந்தும். மற்ற சீவராசிகளைப் போல் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் இனச்சேர்க்கை செய்பவன் அல்ல மனிதன். இவனுக்கு எக்காலமும் சம்மதமே. ஆகையால் இந்த மானுட சேர்க்கையால் ஏற்படும் இனவிருத்தி பெருக்கத்தை இயற்கை ஒரு கட்டுக்குள் வைக்க விரும்புகிறது. இதற்காக பிறந்தவர்கள் அலிகள். ஆணின் விந்து துகள்களில் உள்ள கோடிக்கணக்கான உயிர்ப்புகளில் ஒன்று பெண் தன்மை உள்ளதாகவும் இன்னொன்று ஆண் தன்மை உள்ளதாகவும் இருக்கும். பெண்ணின் கருப்பை முட்டையோ பெண் தன்மை உள்ளது. இதில் ஆணின் ஆண் தன்மை உள்ள உயிர்த்திரள் சேர்ந்தால் குழந்தை ஆணாகிறது, பெண் தன்மை சேர்ந்தால் பெண்ணாகிறது. இதை XX
XY என்று சொல்வார்கள். தேனீக்களில் ராணி ஈ கருத்தரிப்பதற்காக வேலைக்கார ஈக்கள் ஒரு காரியம் செய்கின்றன. பருவத்தாகத்தால் பறந்து போகும் பெண் ஈ பின்னாலேயே ஆண் தேனீக்கள் துரத்துகின்றன. இனச்சேர்க்கை ஏற்பட்டதும் கூட்டுக்கு திரும்பும் ராணி ஈ முட்டைகளிடும். இவற்றில் வெளிப்படும் ஆண் ஈக்களை அப்படியே விட்டுவிடும். ஆனால் பெண் ஈக்கள் பிறந்தால் அவற்றில் ஒன்றையோ இரண்டையோ போஷாக்குடன் வளர்த்து மற்ற பெண் ஈக்களை போஷாக்கில்லாமல் காயடிக்கும். போட்டிக்கு அவை வந்துவிடக்கூடாதே என்கிற பயம். இப்படி போஷாக்கு குறைந்த அலி ஈக்கள்தான் வேலைக்கார ஈக்கள். இதனால் மனித சமுதாயத்திலும் ஏதோ ஒரு சமச்சீர் நிலையை பராமரிப்பதற்கு அலிகள் உருவாகிறார்கள். இவர்களுக்கு எப்படி இந்த அலித்தன்மை வருகிறது என்பது இன்னும் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் தேனி இனம் வாழ காரணமான வேலைக்கார ஈக்கள் போல் இவர்களும் மானுடம் வாழ பிறப்பிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அலித்தன்மைக்கு குரோமோசோன்களில் ஏற்படும் திரிபுகளோ ஹார்மோன் சுரப்பிகளின் கோளாரோ துல்லியமாய் தெரியவில்லை. மானுடத்தின் இந்த மூன்றாவது பிரதியான அலியை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும் காட்டுமிராண்டித்தனம். நமக்கு சாப்பிடுவது எப்படி இயற்கையோ அப்படி அவர்களுக்கு பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ பெண் உடம்பில் ஆணும் ஆண் உடம்பில் பெண்ணும் இருப்பது இயற்கை. இதனால் இவர்கள் வீரத்திலோ விவேகத்திலோ குறைந்தவர்களல்ல. தில்லியிலிருந்து மதுரை வரைக்கும் வந்து நம் முன்னோர்களுடைய முதுகுத்தோலை உரித்த மாலிகாபூர் ஒரு அலி. இன்னும் பலர் மனதுக்குள் சேலை கட்டி உடம்புக்கு ஆணுடை தரித்து ஆபீசர்களாய்க்கூட இருக்காங்க. உங்க மகனுக்கும் சொல்ல வேண்டிய விதமா சொல்லியிருந்தால் அவரும் ஒரு இன்ஜினியரா மாறியிருக்கலாம். டாக்டருக்கு படிக்கிற எனக்கே இது ஞாபகத்துக்கு வரல. உங்களை சொல்லி குத்தமில்ல. ஆனா அவர் சேலை கட்டுறது பெண் மாதிரி நடந்துக்கிறது வேணும்னு செய்யற காரியம் இல்ல. மருத்துவத்துறையில் அலிப்பிறப்பை ஹெர்மா ப்ராடக்ட் என்று சொல்கிறோம். பிள்ளையார் பெருமூச்சு விட்டார். முத்துவுக்கு முழுசும் புரிந்தது. ஆறுமுக பாண்டிக்கு அரைகுறையாக புரிந்தது. பிள்ளையார் பெருமூச்சை முடித்துக்கொண்டே கேட்டார், அப்போ என் மக சுயம்புவ திருத்தவே முடியாதா? திருந்த வேண்டியது நாமதான். ஆறுமுகப்பாண்டி மனதிற்குள் மனைவி அழுத்திய சுமையை கண்களை அவை கலக்கும்படி வைத்துக்கொண்டு ஒரு சந்தேகம் கேட்டான், டாக்டர் தம்பி, இது பரம்பரை நோயா? தம்பிக்கு வந்தது அண்ணனுக்கு வருமோ? கிடையவே கிடையாது. அலிகளுக்கு குழந்தை பிறக்கிற தன்மையே கிடையாது. இது முளைக்கும் போதே சாவியா போகிற வித நெல் மாதிரி, குஞ்சு இல்லாத கூமுட்ட மாதிரி. ஆறுமுகப்பாண்டி சிறிது நிம்மதி பெருமூச்சு விட்டபோது முத்து கேட்டான், அப்போ ஆம்பளை பொம்பளையா மாறுறது, பழனியம்மா பழனியப்பனா மாறினது எப்படி? அலித்தன்மை வேற, பாலின மாற்றம் வேறு. அலி அலிதான். குழந்தை பெறவும் முடியாது, தரவும் முடியாது. திடீரென்று பெண்ணாய் மாறுகிறவர்களை அலின்னு தப்பா நினைக்கும். பொதுவா மானிடத்தை ஆண் பெண் என்று பார்ப்பதே தப்பு. ஆண் தன்மை அதிகமுள்ளவங்க பெண் தன்மை அதிகமுள்ளவங்க என்றே பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்கிட்டையும் பெண் தன்மை உண்டு, ஒவ்வொரு பெண்கிட்டையும் ஆண் தன்மை உண்டு. முழு ஆண் முழு பெண்ணுன்னு கோடு கிழிக்க முடியாது. ஏன்னா பெண்ணின் முட்டையும் ஆணின் உயிர் திரளும் சேர்ந்ததே மானுடம். ஆண் தன்மை ஒரு கட்டத்துல அதிகரிக்கும்போது அதுக்கு உட்படுற பெண் ஆணாகவும், பெண் தன்மை முற்றும்போது ஆண் பெண்ணாகவும் மாறலாம். ஆனால் அலியாக முடியாது. அலித்தன்மை மானுடத்தின் மூன்றாவது குலம். எல்லோரும் பிரமித்து நின்றபோது வைக்கோல் படப்பு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டது. அங்கே நின்றபடியே கோமளம் அறிவித்தாள், சாப்பாடு ரெடி. ஐயோ, வேண்டாம்னு சொன்னேனே. நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? எழுந்திருங்க. எல்லோரும் எழுந்தபோது அவர்களோடு சேர்ந்து எழுந்த ஆறுமுகப்பாண்டியின் மனதுக்குள் ஒரு விபரீத சந்தேகம். தம்பி சேலை கட்டிய நாளிலிருந்து தன்னையும் ஒரு பேடியாகவே நினைக்கும் இந்த கோமளம் டேவிட் கிட்ட பேசும்போது எப்படி குழைகிறாள்? ஆரம்பத்துல என்கிட்ட குழஞ்சாளே அதே மாதிரி. எதையாவது கிண்டலா சொல்லிட்டு முகத்தை எங்கேயோ திருப்பி வைத்துக்கொண்டு அங்கிருந்தே காக்கா பார்வையாய் பார்க்கும் நளினம். நளினமாவது மண்ணாங்கட்டியாவது, வேசித்தனம். ஆறுமுகப்பாண்டி அவர்களோடு சேர்ந்து சாப்பிடவில்லை. அந்த நிலைமையிலும் கோமளம் நல்ல சாப்பாடாகவே போட்டாள். நன்றாகவே சிரித்து பேசினாள். எல்லோரும் மீண்டும் நாற்காலியில் உட்கார்ந்தார்கள். பிரமிளா டேவிடிடம் ஏதோ சொல்ல அவன் மரகதம் படுத்து கிடந்த அறைக்கு போனான். சிறிது நேரத்தில் வெளியே வந்தவன் பேண்ட் பைக்குள்ளிருந்த ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதியபடியே பேசினான். ஆறுமுகப்பாண்டியை தன் பக்கத்தில் வரவழைத்தபடியே சொன்னான், உங்க தங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, எங்கேயாவது மருத்துவமனையில சேர்த்து குளுக்கோஸ் சேர்த்துங்க. கொஞ்சம் நடமாட முடிஞ்சதும் இந்த மருந்துகளை கொடுங்க. உங்க சிஸ்டருக்கும் உடல்நல பாதிச்சத மாதிரி மனநிலையும் பாதிச்சிடப்படாது. இது தூக்கமாத்திர,
ஒவ்வொரு ராத்திரிக்கும் ஒரு மாத்திரையா 7 நாளைக்கு கொடுங்க. தெய்வ மாதிரி வந்தீங்க, நான் தான் பேயாயிட்டேன். பிள்ளையார் பிரமிளாவின் முதுகை மீண்டும் தட்டி கொடுத்தார். முத்து உள்ளே போனான். இப்போது மீண்டும் மரகதத்தின் ஒப்பாரி. அவளின் குரல் அடங்கியதும் முத்து கண்களை துடைத்துக் கொண்டு வெளியே வந்தான். பிள்ளையார் மகனுக்கு ஆணையிட்டார். எடா பெரியவன், இன்னைக்கு பஸ்ல நெரிசலா இருக்கும். சேர்மன் கோயில் விசேஷம் பாரு, பஸ்ல இடம் பிடிச்சு ஏத்திட்டு வா. நான் வயலுக்கு போறேன், நான் உங்களை மறக்கவே மாட்டேன். பிரமிளா, உன்னோட பெருந்தன்மை. பிள்ளையாரால் பேச முடியவில்லை, ஓடிவிட்டார். அவர்களை வழியனுப்ப டவுன் வரைக்கும் போக வேண்டியிருந்ததால் ஆறுமுகப்பாண்டி வீட்டுக்குள் போனான். அவனுக்கு சட்டையை நீட்டியபடியே கோமளம் கேட்டாள். சுயம்புவோட நிலைமை பற்றி ரகசியமா பேசினது மாதிரி இருந்ததே, டாக்டர் என்ன சொல்றாரு? ஆறுமுகப்பாண்டி அவள் நீட்டிய சட்டையை வாங்காமல் வேறு சட்டையை போட்டுக்கொண்டு வெடித்தான். அன்றைக்கு கேட்டப்பாரு, நானும் சுயம்புவுக்கு அக்கால ஆகிட்டு வாரேன்னு. அது நெசந்தானா, நானும் பொம்பளையே ஆகிட்டே இருக்கேனா. உனக்கு எந்த சுகமும் தர முடியாதான். உன்னை பொறுத்த அளவுல நான் பேடிதான். ஐயோ கடவுளே, நீங்களும் ஏதாவது மருந்து சாப்பிடலாமேன்னு சொல்ல வந்தேன். டேவிடு உங்களுக்கு மருந்து சாப்பிடணும்னு சொன்னாரான்னு கேட்க வந்தேன். உனக்கு எல்லாருமே அவன் இவன், இந்த டாக்டர் பையன் மட்டும் எப்படி அவரு? அவன் மருந்து எனக்கு வேணுமா, இல்ல அவனே உனக்கு மருந்தா வேணுமா? கோமளம் வெடித்திருப்பாள். அது அசிங்கம் என்று அப்படியே தரையையே பார்த்து கொண்டு நின்றாள். அவன் வெளியேறினான். அவர்கள் எக்கா வரோம் என்று விடை பெற்றதோ, அவளை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு போவதோ அவள் பார்வையில் படவில்லை, செவியில் விழவில்லை. அப்படியே குன்றி போய் நின்றாள். சுயம்புவை சுக்கு நூறாக்க வேண்டுமென்று ஆவேசம். அந்த ஆவேசத்திலேயே அங்குமிங்குமாய் பார்த்தபடி நடந்தாள். கால் வலித்த போதுதான் காலநேரம் தெரிந்தது. வெளியே வேப்பமரத்தழியிலிருந்து திரும்பப் போனாள். உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, சுயம்பு அனுப்பியிருக்கார். கோமளம் அந்த தபால்காரரையே சுயம்பு போல் எரித்து பார்த்தாள். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.